இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் இன்று நாம் பார்க்க போவது 17/8/1761 இங்கிலாந்தில் பவுலஸ்புரி என்னுமிடத்தில் பிறந்தார். இவர் இறந்த வருடம் 9/7/1834 இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள செராம்பூர் என்னும் இடத்தில் இறந்தார். வில்லியம் கேரி வேத புத்தகத்தை பல மொழிகளில் மொழிபெயர்த்து உலகின் மூன்றில் ஒரு பகுதிக்கு கொடுத்து உதவியவர். இன்றைய மிஷனரி இயக்கங்களின் தந்தை என்ற நிலையை அடைந்தவர். சிறுவனாக இருக்கும் போதே தன்னுடைய விடாமுயற்சி ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார். ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து அதை விடாது தொடர்ந்து செய்து முடிப்பார். தீர செயல்களில் மிகவும் விருப்பம் கொண்டவர். ஒருமுறை ஒரு மரத்தின் உச்சியில் இருக்கும் குருவி கூட்டை ஆராய்ந்து பார்ப்பதற்காக அவர் மரத்தில் ஏறிய போது அவர் வழுக்கி கீழே விழுந்தார். கரம் கால்களில் அடிபட்ட அவருக்கு கட்டுகள் போட்டு அவரை அவரது தாயார் படுக்கையில் படுக்க வைத்தார். ஆனால் சிறுவனான கேரியினாலேயோ தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் மறுபடியும் சென்று மரத்தில் ஏறி அந்த குருவியின் கூட்டை கையிலே கொண்டு வருவதை அவர் தாயார் கண்டார். விளையாட்டுப் போட்டிகளிலும் பிரயாணம் செய்வதிலும் அதிக விருப்பம் கொண்டவர். புதிய நிலப்பகுதிகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியாளரான கொலம்பஸ் என்பவரை தன் வாழ்க்கையின் லட்சிய தலைவராக கொண்டு அவரை பற்றி கேரி புகழ்ந்து பேசுவது உண்டு. ஆகவே அவருடன் பழகும் சிறுவர்கள் அவருக்கு கொலம்பஸ் என்று பட்டப்பெயரிட்டு அழைத்தனர். இயற்கையை மிகவும் நேசிக்கும் சிறுவனாக இருந்தார். ஆங்காகே தான் காணும் பறவைகள், பூச்சிகள், செடிகள் முதலியவற்றை எடுத்து அவைகளை ஆராய்ந்து பார்ப்பதும் உண்டு. பல மொழிகளை படித்து கற்றுக்கொள்வதிலே விருப்பமும் அக்கறையும் காட்டுபவராக வில்லியம் கேரி விளங்கினார். சிறுவனாக இருக்கும் போதே லத்தீன் மொழியை அவர் படிக்க ஆரம்பித்துவிட்டார். 12 வயது சிறுவனாய் இருக்கும் போது தன் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டார். அவர் 14 வயதாக இருக்கும் போது அவருடைய தந்தையார் செருப்பு தேய்க்கும் ஒருவருக்கு உதவியாளனாக கேரியை அமர்த்தினார். அந்த நாட்களில் கேரிக்கு மார்க்க சம்பந்தமான காரியங்கள் சிறிதும் விருப்பமில்லாதிருந்தது. அவர் ஒரு ஆலயத்தின் பாடகர் குழுவிலே சேர்ந்து பாடல்களை பாடினார். ஒரு சிறந்த கிறிஸ்தவ குடும்பத்திலே அவர் பிறந்திருந்தார் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் தனது பாடகர் நண்பர்களுடன் சேர்ந்து பல சமயம் தவறாக ஆணையிடுவது, பொய் சொல்வது, கீழ்த்தரமான கதைகளை பேசுவது இவைகளில் அவர் விருப்பம் காட்டினார். வார்டு என்னும் வாலிபன் அவரோடு சக பயிற்சியாளனாக செருப்பு கடையில் பயிற்சி பெற்று வந்தான். வார்டின் ஆழமான அசைக்க முடியாத கிறிஸ்தவ ஜீவியத்தின் நர்சாட்சி வில்லியம் கேரியினை தொட்டது. வில்லியம் அவ்வப்போது ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒருமுறை வில்லியம் தன்னுடைய எஜமானனின் நாணயம் ஒன்றை எடுத்து செலவழித்துவிட்டு அதற்கு பதிலாக ஓர் உடைந்த செல்லாத நாணயத்தை வைத்துவிட்டார். ஆனால் அவருடைய எஜமான அதை கண்டுபிடித்து எல்லாருக்கும் முன்பாக அவரை அவமானப்படுத்திவிட்டார். இந்த அனுபவம் கேரி தன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார். வில்லியம் பாவத்தை குறித்து ஆழமாக உணர்த்தப்பட்டார். இதை குறித்து அவருடைய போதகர் அவரை அழைத்து இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மட்டுமே அவர் பிள்ளையாக முடியும் என்பதை அவருக்கு விவரித்தார். அது மட்டுமல்ல, நல்ல பிள்ளையாக வாழ்க்கை நடத்துவதோ அல்லது ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்வதோ ஒருவனை கிறிஸ்துவின் பிள்ளையாக மாற்றாது என்பதையும் அவருக்கு தெளிவாக விவரித்தார். இவைகள் எல்லாவற்றையும் கேட்க கேட்க அவர் மிகவும் ஆழமாக தொடப்பட்டபடினாலே மிகவும் அதிகமாய் கதறி அழுதார். மனவேதனை அடைந்த அவர் முழங்காலில் நின்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய உள்ளத்தில் வந்து என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவியருளும், இப்போது நான் உம்மை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறினார். அப்போதே இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தில் வந்தார். அவர் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டார். வில்லியம் புதிய செருப்புகளை தைப்பதும் பழையவைகளை பழுது பார்ப்பதுமான வேலையோடு நில்லாமல் இங்கிலாந்து தேசத்தின் உள்ள மெல்டன் என்னும் பட்டணத்தின் சிறு ஆலயத்தில் போதகராக பணியேற்றார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை விரிவடைய செய்வதே என்னுடைய முதன்மையான பணி என்றும், நான் செருப்புகளை செப்பனிடுவதும் செருப்புகளை தைப்பதும் என்னுடைய செலவின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமே என்றும் அவர் அடிக்கடி கூறிக்கொள்வது உண்டு. அவர் செருப்புகளை தைத்துக் கொண்டிருக்கும் போது அவர் பக்கத்திலே ஒரு புத்தகத்தை வைத்து வாசித்துக் கொண்டிருப்பார். இவ்விதமாக அவர் கிரேக்கம், லத்தீன் மொழிகளை கற்றார். இது மட்டுமில்லாமல் அவர் எபிரேயம், பிரெஞ்சு, இத்தாலியம், டச் ஆகிய மொழிகளையும் கற்றுக்கொண்டே இருந்தார். எபிரேய மொழியை கற்பதற்காக 15 கிலோமீட்டர் தூரம் நடக்கவும் முன்வந்தார். கேப்டன் குக் என்பவருடைய கடற்பயணங்கள் என்று சொல்லப்படும் ஒரு புத்தகத்தை வில்லியம் கேரி படித்ததன் மூலமாக தென் கடல் தீவுகளில் அநேகமாயிரம் மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டிய அவசியத்தை அந்நாட்களில் உணர்ந்தார். தானே ஒரு பெரிய உலக படத்தை வரைந்து அதை செருப்பு தைக்கும் தன்னுடைய பட்டறையின் சுவற்றிலே மாட்டி வைத்து அதில் உள்ள ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள மக்கள் தொகையையும் அந்த மக்களை பற்றிய குறிப்புகளையும் அதிலே குறித்து வைத்திருந்தார். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர் இந்த தேச படத்திற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அதிலே உள்ள கிறிஸ்து அல்லாத தேசங்களின் மக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். இவ்விதமாக ஜெபிப்பதன் மூலம் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்காத மக்களுக்கு நற்செய்தியை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிரந்தரமான பாரம்
விசுவாசம் அவருடைய உள்ளத்தில் எழுந்தது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்களுக்காக ஜெபிக்க ஒரு ஜப குழுவை அமைத்தார். மேலும் மிஷினரி பணிகளுக்கான தேவைகளை பற்றி தன் உடன் ஊழியருடன் பகிர்ந்து கொண்டார். இவைகளை பற்றி அவர் தொடர்ந்து எழுதினார். ஓர் ஊழியக்காரருடைய கூட்டத்திலே வில்லியம் பாரம் நிறைந்த உள்ளத்தோடு எழுந்து நின்று ஆண்டவரை அறியாதவர்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நமது கடமை, அதை நாம் கட்டாயமாக பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் சொன்னபொழுது ஒரு வயது முதிர்ந்த ஊழியர் எழுந்து மிகவும் கோபமாக, வாலிபனே நீ உட்காரு, கடவுள் மனம் திரும்ப செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய உதவியின்றியே அவரால் அதை பரிபூர்ணமாக செய்ய முடியும் என்று மிகவும் கோபமாக கூறினார். இதன் மூலமாக தன் உடன் ஊழியர்களுக்கு முன்பாக வில்லியம் மிகவும் அதிகமாக அவமதிக்கப்பட்டார். இருந்தாலும் தன் இளமை தொட்டே அவர் எடுத்த எந்த காரியத்தையும் தொடர்ந்து முடிக்க முயற்சி செய்ததைப் போலவே இந்த முயற்சியையும் அவர் விடவில்லை. தொடர்ந்து முயற்சித்தார். 1791 ஆண்டு வில்லியம் போதகராக அபிஷேகம் செய்யப்பட்டார். அவருடைய உடன் போதகர்கள் மத்தியிலே வில்லியம் மிகச்சிறந்த முறையிலே மதித்து போற்றப்பட்டார். பேப்டிஸ்ட் சபை போதகருடைய ஆண்டு நிறைவு கூட்டம் ஒன்றில் 1792 ஆண்டில் வில்லியம் ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டார். கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார், கடவுளுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார் என்பதே அவருடைய செய்தியின் மையமாக இருந்தது. இந்த கருத்தே அவர் வாழ்க்கை முழுவதிலும் அவர் குறிக்கோளாகவும் மாறிவிட்டது. இந்த கூட்டத்தின் விளைவாக பேப்டிஸ்ட் மிஷினரி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சங்கம் உடனடியாக ஒரு மிஷினரியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு முன்வந்தது. வில்லியம் ஒரு மிஷினரியாக செல்வதற்கான வழி இப்போது திறந்துவிட்டது. ஆனால் எங்கு மிஷினரியாக செல்வது என்ற கேள்வி எழுந்தது. மேற்கு ஆப்பிரிக்கா அல்லது தென்கடல் தீவுகளுக்கு மிஷினரியாக செல்லலாம் என்ற எண்ணம் வில்லியமிடத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்தியாவை தம் மனதிலே வைத்திருந்தார். ஆகவே டாக்டர் தாமஸ் என்ற ஒரு மனிதனை வில்லியம் சந்திக்கும்படியாக அனுப்பினார். டாக்டர் தாமஸ் என்பவர் இந்தியாவில் இருந்தவர். இந்த பெருமகானுடைய வாழ்க்கையின் மூலமாக, இருதய பாரத்தின் மூலமாகவும் அதிகமாக கவரப்பட்ட வில்லியம் இந்தியாவிற்கு மிஷினரியாக அவருடன் கூட செல்வதற்காக தீர்மானம் செய்து கொண்டார். பேப்டிஸ்ட் மிஷினரி சங்கத்தின் தலைவரும் இன்னும் அவரோடு சேர்ந்த ஒரு சிலரும் வில்லியம் தங்களுடைய ஜபத்தாலும் பொருளாலும் தாங்குவதாக அவரிடத்தில் வாக்கு கொடுத்தனர். மிஷினரியாக வில்லியம் இந்தியாவிற்கு வந்தபோது ஒரு சில சிக்கல்களை கடந்து ஆழமான முறையிலே திருப்பணி பற்றிய திட்டங்களை அவர்கள் வகுத்த பின்னர் வில்லியம் தன் குடும்பத்துடனும் டாக்டர் தாமஸுடனும் 1793 ஆண்டு ஜூன் மாதம் 13 தேதி கப்பல் ஏறினார். நீண்ட பிரயாணத்திற்கு பின்பு நவம்பர் மாதத்தில் கல்கத்தாவில் வந்து இறங்கினார்கள். வில்லியம் அவர் மனைவியும் 4 பிள்ளைகளும் அவருடைய மைத்துனியும் இருந்தார்கள். இந்தியாவின் மக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற அவருடைய ஆவல் இவர்கள் யாருக்குமே இருந்ததாக தெரியவில்லை. இந்தியா செல்லும் தன்னை தாங்குவதற்காக ஒரு சிலர் பின்னணியில் இருந்தாலும் தன் கரத்தில் வெகு சொற்ப பணம் தான் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வில்லியம் அயல் நாடான இந்தியாவுக்கு செல்வது அவருக்கு ஏதோ புத்தி மாறாட்டம்தான் என்று அவரது நண்பர்களும் உறவினர்களும் எண்ணி கலங்கினார்கள். ஆனால் வில்லியம் உறுதியான நம்பிக்கையுடனும் ஆழமான பாரத்துடனும் காணப்பட்டார். தனது நீண்ட கடற்பிரயாணத்திலேயே வில்லியம் வங்காள மொழியை கற்க ஆரம்பித்தார். பிறகு அவர் இந்துஸ்தானி, பாரசீகம், மராத்தி, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளையும் கற்றார். இந்தியா வந்து இறங்கிய உடனேயே அவர் இந்திய மக்களோடு வங்க மொழியில் பேசவும் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் வேத வசனங்களை மொழிபெயர்க்கவும் ஆரம்பித்தார். நிச்சயமாகவே ஆண்டவர் வில்லியம் கேரியினை தன்னுடைய உயர்ந்த திட்டத்திற்காகவே நடத்தினார். மொழிகளை கற்கும் வாஞ்சையை அவருக்கு கொடுத்தார். இந்தியாவில் அவர் வாழ்ந்த முதல் வருடத்தில் அவருடைய குடும்பத்தின் மக்கள் அனைவருமே ஒருவர் பின் ஒருவராக நோய்வாய்ப்பட்டனர். அவருடைய அருமையான 5 மகன் பீட்டர் இறந்து போனார். இந்து முஸ்லிம் வேலையாட்கள் புதைக்குழி வெட்ட முன்வரவில்லை. தன்னுடைய சுகவீனத்தில் ஏற்பட்ட பலவீனத்தோடு வில்லியம் தாமாகவே புதைக்குழி வெட்டினார். அந்த சமயத்தில் 2 பேர் அவருக்கு உதவி செய்ய முன்வந்தனர். அதை கண்ட வில்லியம் நன்றி பெருக்கோடு கண்ணீர் வடித்தார். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபதா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபதா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா.
தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு சாய தொழிற்சாலையின் பொறுப்பாளராக வில்லியம் வேலை செய்ய ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, வேத வசனங்களை அச்சடிப்பதற்கு ஓர் அச்சுக்கூடமும் ஆரம்பித்தார். வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் குறுகிய காலத்தில் வில்லியம் தனது வேலையை இழந்தார். தொடர்ந்து அவரது அச்சுக்கூடமும் தீக்கிரையானது. என்றாலும் இந்த சம்பவங்கள் வில்லியம் கேரியை எந்த விதத்திலும் மனம் தளர்ந்து போகச் செய்யவில்லை. அவருடைய உள்ளத்தில் அடிக்கடி எழுந்த ஒரே கேள்வியானது, நான் எந்த வகையிலும் இந்தியாவுக்கு உதவ முடியும் என்பதே. வில்லியம் கேரி 7 ஆண்டுகள் கடுமையாக உழைத்தார். அந்த ஊழியத்தில் முதல் கனியான கிருஷ்ணுபால் என்னும் ஒரு தச்சனுக்கு வில்லியம் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஒரு கிறிஸ்தவனாக மாறுவதற்கு அநேக பாடுகளை கடந்து வந்த போதிலும் கிருஷ்ணுபால் உண்மையான கிறிஸ்தவனாக நிலைத்திருந்தார். அவர் வாழ்க்கையின் மூலமாக இன்னும் பலரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். 1798 இங்கிலாந்தில் இருந்து இன்னும் 4 பேர் வந்து வில்லியம் கேரியோடு ஊழியத்தில் பங்கு பெற்றார்கள். செராம்பூர் என்ற இடத்தில் அவர்கள் ஒரு பெரிய அருட்பணி மையத்தை ஏற்படுத்தினார்கள். அங்கிருந்து இந்தியாவினுடைய பல பாகங்களுக்கு சென்று கிறிஸ்துவை பிரசங்கித்தனர். மேலும் ஆண் பெண்களுக்கு தனித்தனியான பள்ளிகளை ஏற்படுத்தினார்கள். சிறிய புத்தகங்களையும் வேத புத்தகங்களையும் அச்சிட ஒரு பெரிய அச்சுக்கூடமும் வைத்திருந்தனர். 1800 செராம்பூர் கல்லூரியினை வில்லியம் கேரி நிறுவினார். மேலும் ஓர் அனாதை இல்லத்தையும் ஒரு தொழுநோய் மருத்துவமனையையும் ஏற்படுத்தினார். வில்லியம் கேரி இந்தியாவில் ஊழியம் செய்த 22 ஆண்டு காலத்தில் 765 பேர் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தப்பட்டனர். வில்லியம் கேரி மரிப்பதற்கு முன்னால் இந்தியாவில் 26 சபைகள் எழுப்பின. கல்கத்தாவில் உள்ள அரசாங்க கல்லூரியில் வில்லியம் கேரி வங்காள மொழி பேராசிரியராக நியமிக்கப்பட்டிருந்தார். பின்னர் சமஸ்கிருதத்தையும் மராட்டியையும் கூட அவர் அதே கல்லூரியில் போதித்தார். அவருடைய வருவாயில் பெரும் பகுதியை கடவுளுடைய ஊழியத்திற்கென்றே பயன்படுத்தினார். ஒரு சிறு பகுதி மட்டும் தன் செலவுக்காக வைத்துக் கொண்டார். புதிய ஏற்பாடு முழுவதும் வங்காள மொழியில் 1800 மொழிபெயர்க்கப்பட்டது. தனது மரணத்திற்கு முன்பாக இவர் புதிய ஏற்பாட்டை 40க்கும் மேலான மொழிகளிலும் முழு வேதாகமத்தையும் 20க்கும் மேலான மொழிகளிலும் மொழிபெயர்த்திருந்தார். இதன்படி உலகில் 1/3 மக்களுக்கு வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்தார். இவரது வேண்டுகோளுக்கிணங்க அரசாங்கம் இறந்த கணவனோடு அவனது மனைவியையும் உயிரோடு எரிக்கும் உடன்கட்டை ஏறுதல் என்னும் பழக்கத்தை எதிர்த்து ஒரு சட்டத்தை இயற்றி அதற்கு தடை விதித்தது. அது மட்டுமல்ல, உயிர் பலியாக பச்சிளம் குழந்தைகளை கங்கை நதியிலே தூக்கி எறியும் பழக்கமும் தடை செய்யப்பட்டதற்கு இவரே காரணமாயிருந்தார். இப்படியாக மாபெரும் சாதனைகளை புரிந்த வில்லியம் தன்னை ஒரு பயனற்ற ஊழியன் என்றும் சிறிதளவே பயன்பட்டவன் என்றும் கூறினார். நான் மறைந்த பின்பு கலாநிதி வில்லியம் கேரியை பற்றி நீங்கள் எதுவும் பேசாமல் வில்லியம் கேரியின் ரட்சகரை பற்றியே பேச வேண்டும் என்று தன்னுடைய இறுதி நாட்களில் தன்னை சந்திக்க வந்த நண்பர் ஒருவரிடத்தில் கூறினார். வங்க மொழியில் புதிய ஏற்பாட்டின் 8ஆம் பதிப்பினை அவர் முடித்த பின்பு தனது 72ஆம் வயதில் என்னுடைய வேலை முடிந்தது. ஆண்டவருடைய சித்தத்திற்கு காத்திருப்பதை விட இதற்கு மேல் இனி நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்றார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1834 ஜூன் மாதம் அவர் மரித்தார். அவருடைய உடல் தாம் நேசித்த இந்தியாவிலேயே இளைப்பாறுதலுக்காக அடக்கம் செய்யப்பட்டது. அடக்கம் செய்யப்பட்டு விதைக்கப்பட்டிருந்தார். தன்னுடைய தாய் நாட்டிற்கு ஒரு முறை கூட திரும்பிச் செல்லாதபடி 41 ஆண்டுகள் அவர் கடுமையாக இந்தியாவிலேயே உழைத்தார். அவருடைய திருப்பணியின் கனிகளானது இன்றும் நம்முடைய கண்களால் காணக்கூடிய நிலையில் உள்ளன. இவ்விதமாக திறம்பட அரியதோர் சேவையினை செய்த இவரை இந்திய அருட்பணியின் தந்தை என்று அழைப்பது மிகவும் பொருத்தமாகும்.